வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. எம்ஜிஆரின் ஏராளமான படங்களுக்கு வாலி பாடல் எழுதி கொண்டிருந்த காலகட்டத்தில் 1964 சிவாஜி படங்களுக்கும் பாட்டு எழுத அழைப்பு வந்தது. சிவாஜியின் அன்பை பெற்றவரும் அவருடைய நீண்டகால குடும்ப நண்பருமான பெரியண்ணன் தனது சாந்தி பிலிம்ஸ் சார்பாக அன்புக்கரங்கள் என்ற படத்தை தயாரிக்க முடிவு செய்தார். படத்தின் கதாநாயகன் சிவாஜிதான். அந்த படத்துக்கு வாலி பாடல் எழுத வேண்டும் என்று பெரியண்ணன் விரும்பினார். வாலியை அழைத்துச் சென்று சிவாஜியிடம் அறிமுகம் செய்தார். அதன் பின் நடந்தது பற்றி வாலியே கூறுகிறார். கணேசு, இவர்தான் வாலி, நம்ம ஊர்க்காரர், திருச்சி என்று சிவாஜியிடம் பெரியண்ணன் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்போது நான் ஏகப்பட்ட எம்ஜிஆர் படங்களுக்கு பாடல்கள் எழுதி கொண்டிருப்பது சிவாஜிக்கு தெரியும். அதன் காரணமாக என்பால் அவருக்கு ஒரு எரிச்சல் இருக்கக்கூடும் என்று எண்ணினேன். ஆனால் என் எண்ணத்திற்கு மாறாக சிவாஜி சிரித்த முகத்தோடு வாங்க என்று என் வழக்கரத்தில் தன் வழக்கரத்தை கோர்த்து வரவேற்றார். 1964 ஆரம்பமான இந்த அறிமுகம் பிறகு நான் 60 சிவாஜி படங்களுக்கு பாடல்கள் எழுத ஓர் ஆரம்பமாக அமைந்தது. பராசக்தி காலத்திலிருந்து சிவாஜியின் நடிப்பில் பெரிதும் ஈடுபாடு கொண்டிருந்த நான் எம்ஜிஆர் ரசிகர் மன்ற கூட்டங்களில் சிவாஜியை விமர்சித்து பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானது உண்டு. இது குறித்து சிவாஜிக்கு மனதளவில் என்பால் ஒரு கசப்புணர்வு மெல்லியதாய் பரவியிருந்த பொழுதும் அவர் படங்களுக்கு நான் பாடல் எழுதக்கூடாது என்றெல்லாம் தடை விதிக்கக்கூடிய குறுகிய கண்ணோட்டம் அவரிடம் இருந்ததில்லை. தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆரும் சிவாஜியும் ஆரத்தழிவு அன்பு பாராட்டும் நண்பர்களாக இருந்த போதும் தொழில் ரீதியாக அவர்களுக்கு இடையே ஒரு போட்டி மனப்பான்மை இருந்தது முக்காலும் உண்மை. சிவாஜி நடிக்கும் அன்புக்கரங்கள் படத்திற்கு நான் பாடல்கள் எழுதுவதாக என் பெயரை தாங்கிய முழுப்பக்க விளம்பரம் நாளேடுகளில் வெளியான அன்று தாளம்பூ படப்பிடிப்பில் நான் எம்ஜிஆரை தற்செயலாக சந்திக்க நேர்ந்தது. என்னை பார்த்தவுடன், உங்க அன்புக்கரங்கள் எப்ப ரிலீஸ் என்று எம்ஜிஆர் புன்னகைத்தவாறு என்னிடம் கேட்டார். உங்கள் அன்புக்கரங்களில் இருந்து என்றைக்குமே எனக்கு ரிலீஸ் கிடையாது என்று நான் சொன்னதும் எம்ஜிஆர் நெகிழ்ந்து போனார். பிற்காலத்தில் தமிழக முதல் அமைச்சராக எம்ஜிஆர் பதவி வகித்த போது புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ நட்சத்திரங்கள் நிதி திரட்டினார்கள். 5 முக்கிய நகரங்களில் எம்ஜிஆர் தலைமையில் அனைத்து பிரபல நடிகர்களும் பங்குபெறும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகியிருந்தன. திருநெல்வேலியில் நடந்த கலை நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் தலைமை வகிக்கையில் நான் அவருக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அமைச்சர்கள் காளிமுத்து, ஜெட்மெட் முதலானோர் பின் வரிசையில் அமர்ந்திருந்தார்கள். அசோக சக்கரவர்த்தியின் கலிங்கத்து போர் என்னும் ஓரங்க நாடகத்தில் சிவாஜி அவர்கள் சாம்ராட் அசோகனாக மேடையில் தோன்றி அற்புதமாக நடித்தார். இந்த ஓரங்க நாடகம் முரசொலிமாறன் அன்னையின் ஆணை படத்திற்காக எழுதியது. சிவாஜி அவர்கள் தனக்கே உரித்தான வசன உச்சரிப்பாலும் வியத்தகு நடிப்பாலும் வெகுவாக பலரையும் கவர நான் உடனே எம்ஜிஆரிடம் சொன்னேன். அண்ணே, சிவாஜி மாதிரி ஒரு நடிகர் இந்த சகாப்தத்திலே வேறு யாரும் இல்லை, என்ன நடிப்பு பார்த்தீங்களா என்றேன். சிவாஜிக்கு அடுத்ததாக நடிகர் முத்துராமனையும் சொல்லலாம் என்றார் எம்ஜிஆர். பிறகு எம்ஜிஆர் தலைமை வகித்து பேச மேடைக்கு சென்று விட்டார். உடனே என் பின்னே அமர்ந்திருந்த அமைச்சர் ஜெட்மெண்ட், என்னங்க வாலி, சிவாஜி நடிப்பை புகழ்ந்து எம்ஜிஆர் கிட்டயே பேசிட்டீங்களே, உங்களை பத்தி தப்பா நினைச்சுக்க போறாரு என்று என்னிடம் சொன்னதும் தான் நான் நாகரீக குறைவான முறையில் நடந்து கொண்டு விட்டேனோ என்னும் சந்தேகம் என்னை தொற்று கொண்டது. எப்போதுமே நான் ஒளிவு மறைவென்று பேசியதாலேயே என்னை எம்ஜிஆர் விரும்பினார் என்று நான் நினைக்கின்றேன். எம்ஜிஆர் அறிய சிவாஜியை பாராட்டியது போல் சிவாஜி அறிய நான் எம்ஜிஆரை பாராட்டும் சந்தர்ப்பமும் ஏற்பட்டது. எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்றதும் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த நடிகர் சங்கம் தீர்மானித்தது. வாழ்த்து மடல் ஒன்றை வாசித்துக் கொடுக்கவும் ஏற்பாடாயிற்று. அப்போது நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த சிவாஜி சங்கத்தின் செயலாளராக இருந்த மேஜர் சுந்தரராஜனை என்னிடம் அனுப்பி எம்ஜிஆரை பாராட்டி வாசித்தளிக்கும் வாழ்த்து மடலை எழுதி வாங்கி வரச் சொன்னார். அந்த வாழ்த்து மடலில் எம்ஜிஆரின் இனிய பண்புகளையும் இயல்பான நடிப்பையும் மிகவும் சிலாகித்து நான் எழுதியிருந்தேன். படித்துவிட்டு சிவாஜி புன்னகைத்தாரே தவிர பொறுமினார் இல்லை. இதுதான் சிவாஜி, இவ்வாறு வாலி குறிப்பிட்டுள்ளார்.